ஹலோ ஹரிவான் அண்ட் இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்து எப்படி ஃபுட்ஸ் எல்லாம் மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நினைப்பீங்க ஏன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அதாவது கண்டிப்பாக ஏன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் தான் மாறும்னு சொல்லுவீங்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க அது ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டில் பாப்புலேஷன் வந்து செவன் பாயிண்ட் எயிட் பில்லியன் அப்புறமா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து அது டென் பில்லியனாக மாற வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி உங்கள் மனுஷங்களுக்குலாம் சாப்பாடு போடுறதுக்கு எங்கே அவங்க போவாங்க சாப்பாடுக்கு அதுக்காண்டி தான் ஃப்யூச்சரில் வந்து ஃபுட் வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படி மாறுது என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து மாறுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம த்ரீ டி ஃபுட் ப்ரிண்ட்டை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு காமெடி சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க அவங்களோட வீட்டில் இருக்கீங்க விளையாடிட்டுருக்கீங்க திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க அம்மா எனக்கு பசிக்குதுமா நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிஸ்கட் வந்து ப்ரிண்ட் பண்ணி தாங்க இல்லாட்டி ஒரு ஃபுட் வந்து ப்ரிண்ட் தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது வந்து ஒரு த்ரீ டி ஃபுட் பிரிண்டர் நீங்கள் த்ரீ டி பிரிண்டர் மாதிரி இது வந்து ஃபுட்டு வந்து பிரிண்ட் பண்ணும் இது வந்து உடம்புக்கு நல்லது நியூட்ரிஷியஸாக இருக்கும் என்னென்னா நீங்கள் வந்து த்ரீ டி பிரிண்டரில் வந்து என்னென்னா இது வச்சுருப்பாங்க அதுக்குன்னு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் இருந்து தான் அந்த பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி இந்த த்ரீ டி பிரிண்டரில் நீங்கள் வந்து நியூட்ரிஷியஸான ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கும் அதை வச்சு இந்த த்ரீ டி பிரிண்ட்டை வந்து ஃபுட் தயாரிக்கும் அதை நீங்கள் சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லதும் கூட நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஐயோ உடம்புக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்ல அடுத்ததாக நம்ம சோனிக் ஃபுட் பே பற்றி பார்க்கலாம் என்னடா புதுசாக வேவ்ஸ் பற்றி சொல்கிறாங்க அதை எப்படி தான் சாப்பிட முடியும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இது ஒரு சாதாரண விஷயம் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட்ஸ் சாப்பிடும்போது ஒரு சாதாரண ஃபுட் சாப்பிட்றீங்க அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு நல்ல மியூசிக் வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரித்த மாதிரி தெரியும் அதுதான் சோனிக் ஃபுட்வேன்றது இது வந்து உங்களை ருசியை அதிகப்படுத்துகிறக்காண்டி இந்த இது என்னன்னு சொல்கிற இப்போ ஒரு கசப்பான ஒரு இது சாப்பிட்றீங்க ஒரு பாவக்காயோ எதையோ சாப்பிட்றீங்க கசப்பாக இருக்குது ஒரே அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு நல்ல மியூசிக் போட்டிங்கன்னா அந்த கசப்பு கூட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுமா இதுதான் சோனிக் ஃபுட் வேவ்ன்றது இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயத்தை தான் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம் அவ்வளோ தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸை தவிர்க்கணும் அதை வந்து பேன் பண்ணுங்கள் அப்படி அது வந்து ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்லாமல் நீங்கள் கடையில் தண்ணி கூட வாங்க முடியாது இல்லை ஒரு பெட்ரோலோ டீசலோ எதுவுமே வாங்க முடியாது அப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பேன் பண்ணால் நீங்கள் என்ன இதை யூஸ் பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்ப்போமா அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அது ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற ஒரு பிக்சர் இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கும் அது எப்படின்னா அது வந்து எடிபிள் தான் <laughs> அது ஒரு வாட்டர் பாட்டிலோ அப்படின்லாம் இல்லை பாட்டில் பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லை அது எடிபிள் நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள போட வேண்டியதான் இந்த இது வந்து இந்த ரவுண்ட் கலரில் பால் மாதிரி இருக்குல்ல இது வந்து இப்போ புதிய புது புது ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பப்ளிக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க அதாவது காம்ப்ளிமெண்ட் கேட்குறக்காண்டியும் கொடுத்துருக்காங்க இது சில இடத்துல இப்போ கூட விற்கிது ஆனால் நம்ம நாட்டில் விற்கலை சில வேறு வேறு நாட்டில் இப்போ விற்கிறாங்க இப்போ நான் வந்து இது எடிபிள்னு சொன்னேன்ல ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆ இது வந்து எப்படி அவுட்டர் லேயர் வந்து எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது வந்து சீவீட்ஸ் அதாவது கடல் பாசிகள் மாதிரி ஒன்று ஆர்கே பாசிகள் அந்த வகையை சார்ந்தது இது இது வந்து எப்படி இருக்கும் சீவீட்ஸ் சீவீட்ஸ் சீ வீட்ஸ் தான் இது எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் மீட் பற்றி கேள்விப்பட்டீங்களா நம்ம வந்து எத்தனையோ விதமான நான்வெஜ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எதுக்காண்டி இது பண்ணுறாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம ஹியூமன்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகறனால நம்ம சாப்பாடுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு எல்லாமே குறஞ்சிரும் அதாவது சிக்கன் ஹென்ஸ் அதெல்லாம் அதோட பாப்புலேஷன் வந்து கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அதை தான் நிறைய சாப்பிட்றாங்க இப்போ நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க நான்வெஜ் அதனால அதோட பாப்புலேஷன் குறஞ்சிரும் அதுக்காண்டி இப்போ சயின்டிஸ்டெல்லாம் புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க லேபில் வந்து ஆர்டிஃபிஷியல் மீட்ஸ் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து டிஃப்ரெண்ட் சேம் ஃப்ளேவரை தான் என்ன எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எதை வச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் மீட் பண்ணுறாங்கன்னா பிளான் பேஸ்டு பிளான்ஸ்லேயும் சில பிளான்ஸில் இந்த மீட்டுக்கான ஒரு சுவை இருக்கும் மீன்ட்டோட சுவைலாம் இருக்கும் அதை வச்சு அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மீட்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து யோசிக்கலாம் சரி எவ்வளோ பேருக்கு தான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மீட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் மீட்ஸ் அதுக்கப்புறமா இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ்னால் அந்த கருப்பாம்பூச்சி வெட்டுக்கிளி அந்த அந்த அதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க இப்போயே நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த பாப்புலேஷனே இப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்றதே இப்போ அதிகமாகிடும் அதாவது இப்போ இப்போயே டூ பில்லியன் டூ பில்லியன் ஹியூமன்ஸ் வந்து இதை சாப்பிட்றாங்க அதோட இன்செக்ட்ஸ் மட்டும் நிறுத்தினாங்க ஃபேக் ஃபிஷ் அதாவது ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனும் கம்மியாயிரும் சொல்கிறாங்க அதுக்காண்டி பொய்யான ஃபிஷ் அதுவும் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் அது உண்மையான ஃபிஷ் கிடையாது அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷுக்கு பதிலாக ஜெல்லி ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஜெல்லி ஃபிஷ்ஷில் நம்மளுக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கா ஆனால் ஜெல்லி ஃபிஷ்ஷில் சிலது வந்து நம்மளுக்கு கூடாது தான் ஏன்னா அதெலாம் ரொம்ப பாய்சனஸ் ஆனால் சிலது வந்து ரொம்ப நீங்கள் நான் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நம்ம அடுத்த பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ளீ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க என்னென்னா இவ்வளோ ஃபுட்ஸே இவ்வளோ மாறியிருக்கும் முதல் அக்ரிகல்ச்சர் மாறாமல் இருக்குமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேல்ல அது மாதிரி தான் ஃப்யூச்சரில் வந்து மோஸ்டாக மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்த என்ன ஃபுட்னு நம்ம பார்க்கலாம் ஆல்கே இது வந்து ஃப்யூச்சரில் இருக்க போகிற ஒரு காமன் ஃபுட் இது வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் அதோட இதான் உலகத்தில் இருக்க பாதி ஆக்சிஜன் இதான் கொடுக்குதான் அதாவது டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜில் பாதி ஆக்சிஜன் இந்த ஆல்கே வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அதோட என்னென்னா அனிமல்ஸ் அதாவது மெரைன் எக்கோசிஸ்டம் அதாவது கடலில் வாழ்கிற உயிரினங்கள் வந்து இந்த ஆல்கேயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஆல்கே இல்லாட்டி மெராயின் ஈக்கோசிஸ்டமே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதோட இந்த ஆல்கே வந்து காமனாக மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற இடம் எதுனா ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த இடத்துலலாம் இந்த ஆல்கே வந்து காமனாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க கேக்டி இதுக்கு பே இது வந்து ஒரு கேக்டஸ் வகையை சேர்ந்தது இது மோஸ்ட்லி டெசர்ட்ஸில் தான் வரும் இது வந்து எந்த இடத்துல காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டிஷ்ஷஸில் இது ஒரு காமன் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அதோட இது எந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சஸ்லேயும் ஒரு ஒரு கிளைமேட்லேயும் இது வந்து வ வருமா அதோட இது வந்து ட்ரை கிளைமேட்ஸ்லேயும் வரும் அதோ ஸோ ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் விலையிறக்கு ஸோ அப்புறமா என்னன்னு சொல்ல இது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு நிறைய இருக்குது அப்போ நம்மளுக்கு வாட்டரோட இது சத்தெல்லாம் கிடைக்கும் அப்புறமா இது எப்படி இது வந்து மோஸ்ட்லி மெக்சிக்கனில் தான் யூஸ் பண்ணாங்க மெக்சிக்கன் டிஷ்ஷஸில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கான ஒரு சாப்பாடாக கூட இது வரலாம்